இந்தியன் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைன் ரிக்குயர்மெண்ட்டாக இந்த வேகன்சி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அதாவது மூணு யூனிட்லேருந்து இந்த வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க இரநூத்தி இருபத்தி மூணு அட்வான்ஸ் பேஸ் ஆர்டினன்ஸ் ரிப்போர்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஃபீல்ட் அமோனேஷன் டிபோர்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபீல்ட் அமௌனேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு யூனிட்லேருந்து இந்த வேகன்சி எல்லாமே வந்து கேட்டுக்காங்க இதில் அறிவிச்சிக்கிற வேகன்சி எல்லாமே குரூப் சியில அவங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க எத்தனை வேகன்சி வந்து கேட்டுக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் தேவை எவ்வளோ சாலரி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து அறுபத்தி ரெண்டு வேகன்சி வந்து கேட்டுக்காங்க இதற்குண்டான சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லியிருக்காங்க இதற்குண்டான கல்வி தகுதி நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து கேட்டுருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுன்னு சொல்லியிருக்காங்க இதற்குண்டான கல்வி தகுதி டென்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்டி வந்து கேட்டுக்காங்க லோயர் டிவிஷனுக்குள்ள இருக்கு ஸோ ஒன்பது வேகன்சி வந்து கேட்டுக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வந்து சொல்லியிருக்காங்க இதற்குண்டான கல்வித் தேதி நீங்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் ரெண்டு வேகன்சி வந்து கேட்டுருக்காங்க இதற்கு சாலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இதற்குண்டான கல்வித் தொகுதி நீங்கள் வந்து டென்த் பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா இவங்க கொடுத்துருக்கற அப்ளிகேஷன் ஃபார்மட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உடைய படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பணும் இது வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் இந்த ஜாப்புக்கு ஸோ இதுக்குண்டான கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியான டேட்டு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இந்த டேட்லேருந்து இருந்து ஒரு இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு உடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம் ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு மூணு யூனிட்லேருந்து இந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு ஒரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை வேகன்சி ஸோ அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்ல எத்தனை வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இல்லாமல் இந்த டேபிள் காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மெண்ட் மேட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து ரெண்டு வேகன்சி வந்து டோட்டலாக வந்து கேட்டிருந்தாங்க இந்த அறுபத்திரண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த யூனிட்ல எத்தனை வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இல்லாமல் விரிவா வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வேகன்சி ஸோ இந்த முப்பது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறுபது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீது இருக்கிற முப்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற இந்த யூனிட்ல வந்து கேட்டிருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து இந்த முப்பத்தி ரெண்டு வந்து குறித்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடெயில் இல்லாம இந்த டேபிளர் காலத்துல விரிவா வந்து சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தின டீடெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் டூல போனீங்கன்னா சோ இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு இருக்கும் சோ இந்த டேபிளர் காலத்தை பார்த்து நீங்க டீடெயில் இல்லாம வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உண்டான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி எட்டுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் வந்து பி டபிள்யூடி இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யுஆர் கேட்டகரியில் இருக்க கேண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து கூடுதலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வந்து பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதிமூணு வருஷம் வந்து கூடுதலாக இருக்கலாம் அதாவது முப்பத்தி எட்டு வயசு இருக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே அதிகபட்ச ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மினிமம் ஒரு எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனால நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடபிள்யூ ஸ்கேண்டர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உண்டானே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டீட்டை நீங்கள் வந்து பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அதற்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டீடைல் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க உடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து எஸ்டி ஆர்னிங்கன்னா உடைய ஹைட் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கன்ஸ்ட்ரெஷன் தராங்க அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து குறைவாக இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஸோ எக்ஸ்பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கனா மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு உண்டான ஃபிசிக்கல் என்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே கீழே வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து ஃபயர்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் இதற்குன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரன்னிங் வந்து பண்ணணும் ஸோ டூ பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இந்த கிளியரிங் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் வந்து பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோ நீங்கள் தூக்கிக்கிட்டு ஸோ ஒன் எயிட்டி சென் மீட்டர் நீங்கள் வந்து ஒரு நைன்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு போகணும் ஸோ கிளிம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு மீட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்தில் நீங்க வந்து இந்த ரன்னிங் வந்து போகணும் ஸோ ஐம்பது கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு நூறு செகண்ட்ஸ்ல நீங்கள் வந்து இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் என்ூரன்ஸ் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்துருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்துருக்கும் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் என்வரன்ஸ் டெஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்து கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வேர்ட் பர் மினிட்டுக்கு நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணணும் இது எல்லாமே கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் நீங்கள் வந்து ஹிந்தியில் டைப் பண்ணக்கூடிய ஒரு கேன்ட் இருந்தீங்கன்னா தேர்ட்டி வேர்ட் பர் மினிட்டில் நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணணும் ஸோ டோட்டல் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து இந்த டைப்பிங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த பேராகிராஃபில் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு என்னென்னா ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே கீழே வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபயர்மேன் ட்ரேட்ஸ்மேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் ஸோ இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு டீடெயில் கீழே வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரீசன்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் நியூமிக்கல் அபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஸ்டினு இருபத்தஞ்சு மார்க் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஜென்ரல் அவர்னஸில் ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் வந்து டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் நியமபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஜெனரல் அவர்னஸில் ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்ட பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ எஃப்ஐடி பின் நம்பர் நைன் ஜீரோ நைன் செவன் டூ த்ரீ கேரா ஃபிஃப்டி சிக்ஸ் ஏபிஓ அப்படிங்கிற இந்த முகவரைக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணனும் ஸோ உடைய அப்ளிகேஷன் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ இதில் வந்து அறிவிச்சிருக்கிற எந்த போஸ்டிங்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் எழுதிடுங்க நான் அடுத்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஸ்லாஷ் போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கம்யூனிட்டியோட அந்த சென்டென்சிங் வந்து எழுதிருங்க நீங்கள் வந்து எஸ்சியாக எஸ்டியா அல்லது ஓபிசி அல்லது பிஎச் ஆளது இடபுள்யூஸ் ஆகுது ஜென்ரலாக ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராஸ் காப்பிலாம் சேர்த்து வச்சு அனுப்பணும் அப்படினா அந்த டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் கவருக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் நீங்கள் வந்து ஒட்டணும் அதை நீங்கள் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இது மறந்துடாதீங்க ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு அனுப்பணும் அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து சொல்லியிருக்காங்க உடைய பெர்த் சர்டிஃபிகேட ஜெராஸ் காப்பி ஒருவேளை நீங்கள் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாத அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டென்த் ஷீட்டோட ஜெராஸ் காப்பி நீங்கள் வச்சாலே போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி அவருடைய டென்த் மார்க்ஷீட்டாகிறது மார்க் சீட் ஜெராக்ஸ் காப்பி ஸோ சில போஸ்டிங் வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுருக்காங்க சில போஸ்டிங் வந்து டுவெல்த்து வந்து கேட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்காக வந்து அப்ளை ஸோ அதோடைய ஜெராஸ் காப்பி நீங்கள் வச்சு அனுப்பிச்சுடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு சர்வீஸ் மேனாக இருந்த இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டோட ஜெராஸ் காப்பி நீங்கள் வந்து பிடபிள்யூ கேன்ட் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்குண்டான சர்ட்டிஃபிகேட்டோ ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பிச்சுடுங்க நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் உடனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு வந்து தனியாக இடஒதுக்கீட்டு வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அந்திங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோட காப்பி நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்பிச்சுடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பதிமூணு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து டூ அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல உடைய ஃபோட்டோ ஓட்டிருங்க ஃபோட்டோ மூலம் கையெழுத்து நீங்கள் வந்து போட்டுங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் இந்த இடத்துல இருங்க என்ன போஸ்ட்டுக்காக வந்து அப்ளை பண்ணிடுறோம் அந்த போஸ்டிங்கோட நேம் இருக்கும் உடைய பேரு உடைய ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து இங்கே என்ன படிச்சிருக்கிறீங்க உடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உடைய அட்ரஸ் ஸோ உடைய கம்யூனிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு யூனிட்டில் இந்த வேகன்சி வந்து கேட்டுக்கான் ஸோ நீ வந்து எந்த யூனிட்டில் இந்த வேகன்சி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த யூனிட்டோட நேம் வந்து எழுதிருங்க இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருக்கு ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கீழே வந்து கையெழுத்து போட்டுங்க இந்த டேட் அண்ட் பிளேஸ் வந்து போட்டுங்க ஸோ கீழே வந்து எதுவுமே எழுதாதீங்க இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக மட்டும் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட் அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கார்டும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு அனுப்பணும் இந்த இடத்து ஃபோட்டோ ஒட்டிடுங்க ஃபோட்டோ மூலமாக கழுத்து வந்து போட்டுங்க மற்ற பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எழுதிடுங்க தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் வந்து ஃபில் பண்ணிடுறேன் இந்த இடத்து ஃபோட்டோ வந்து ஓட்டிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டேக்கிங் வில்லிங்னஸ் சர்டிஃபிகேட் இது வந்து உங்களுடைய பேரண்ட்ஸில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போனோம் உடைய ஃபாதர் அல்லது மத்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கையிலுக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு போனோம் இது வந்து வில்லிங் சர்டிஃபிகேட்டு ஸோ அதை நீங்கள் மறக்காமல் இதையும் நீங்கள் சைன் வாங்கி அனுப்பிச்சுடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு வந்து தனியாக வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து கலந்துக்கிட்டவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி மூன்று விதமான அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டான உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ம் அட்டேட்டில் ஃபார்ம் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுற ஒரு கேண்டட் ஆனீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடபிஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபார்மட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஃபார்மட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் இதற்கு நான் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினோராம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களோட கையில் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க ஸோ இந்த வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்